வெல்கம் டு டெய்லி டோசேஜ் சமீபத்தில் சுனாமி தாக்கிய டோங்கோ நாட்டிற்கு உதவி செய்ய போவதாக சீனா அறிவித்துள்ளது வெளியிலிருந்து பார்க்க இது என்னவோ நல்ல செய்தி போல தெரிந்தாலும் அந்த நாட்டிற்கு இனிதான் கெட்ட நேரமே ஆரம்பிக்கப் போகிறது என்று உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அது என்ன எச்சரிக்கை என்று பார்க்கும் முன் டோங்கோவின் சுனாமி குறித்து ஒரு குட்டி ரீகேப் பற்றி பார்ப்போம் கடந்த பதினைந்தாம் தேதி காலை கடலுக்குள் ஏற்பட்டுள்ள எரிமலை வெடிப்பு காரணமாக டோங்கோ நாட்டில் சுனாமி ஏற்பட்டுள்ளது டோங்கோ என்பது நியூசிலாந்துக்கு மேலே இருக்கும் தீவு நாடு மொத்தம் நூற்றி தீவுகள் கொண்ட நாடாகும் இங்கு முப்பத்தாறு தீவுகளில் மக்கள் வசிக்கவில்லை மற்ற தீவுகளில் நூறு இருநூறு ஆயிரம் என்ற எண்ணிக்கையில் மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு மொத்தமாக இருப்பதே ஒரு லட்சம் பேர்தான் ஆஸ்திரேலியாவுக்கு மிகவும் நட்பான நாடு ஆஸ்திரேலியாவுக்கு நட்பு என்றால் தானாக அமெரிக்காவிற்கும் நட்பான நாடு ஆஸ்திரேலியாவுக்கு வலது பக்கத்தில் தென் பசிபிக் கடலில் அமைந்திருக்கும் தீவு தேசம்தான் டோங்கா பழங்குடியின மக்கள் அதிகம் கொண்ட இயற்கை எழில் கொஞ்சம் கடல் தேசம் இது இங்குதான் எரிமலை வெடிப்பு காரணமாக சுனாமி ஏற்பட்டுள்ளது ஹூங்கா டோங்கா என்ற எரிமலை அங்கு வெடித்தது எரிமலை வெடிப்பு கடலுக்குள் உள்ளே அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது இதனால் திடீரென கடல் அலைகள் மேலே எழுந்து சுனாமி ஏற்பட்டுள்ளது எரிமலை வெடிப்பு காரணமாக உருவான ஷாக் அலைகள் காரணமாக கடல் கொந்தளித்து சுனாமி ஏற்பட்டுள்ளது இந்த சுனாமியால் அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டுள்ளது ஆனால் இதுவரை மக்கள் பலியானதாக செய்திகள் வெளியாகவில்லை கடல் அலையால் மின்சாரம் தொலை தொடர்பு துண்டிக்கப்பட்டு விட்டது அங்கு ஏற்பட்ட உண்மையான சேத நிலவரங்களை இன்னும் வெளியாகவில்லை டோங்கோ நாட்டிற்கு உதவ உலக நாடுகள் முன்வந்துள்ள நிலையில்தான் சீனாவும் நாங்களும் உதவுகிறோம் என்று மூக்கை நீட்டியுள்ளது அதன்படி டோங்கோவிற்கு கடனாக நூறாயிரம் டாலர் வழங்க சீனா முடிவு செய்துள்ளது ஆம் கஷ்டத்தில் இருக்கும் டோங்கோவிற்கு சீனா கடன் வழங்க போகிறது சீனாவின் இந்த செயல் வெளியே பார்க்க நன்றாக இருந்தாலும் கடன் மூலம் அந்த குட்டி தீவை வளைத்து போடும் சீனாவை ட்ரெப் ட்ராப் டிப்ளமோசி தான் இது என்று உலக அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த டோங்கோ தீவு மிக முக்கியமான இடத்தில் அமைந்துள்ளது அமெரிக்கா ஜப்பான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நாடுகளுக்கு இடையே பசிபிக் கடலில் இந்த டோங்கோ அமைந்துள்ளது தனது எதிரிகளான ஆஸ்திரேலியா அமெரிக்காவுடன் நட்பாக இருக்கும் டோங்கோவை எப்படியாவது கடன் கொடுத்து வளைத்து போட சீனா முயற்சிப்பதாக புகார் எழுந்துள்ளது அதாவது இப்போது அவசரத்திற்கு கடன் கொடுத்துவிட்டு எதிர்காலத்தில் கடனை கொடுக்க முடியாத நேரத்தில் தீவில் கடற்படை தளம் அமைக்க இடம் கேட்பது அவர்களின் கடலில் செயற்கை தீவு அமைக்க ரோந்து செல்ல அனுமதி கேட்பது போன்ற வேலைகளை சீனா செய்யும் என்று புகார் வைக்கப்பட்டுள்ளது சீனா இதற்கு முன்பே இது போன்ற வேலைகளை உலகம் முழுக்க செய்துள்ளது பல்வேறு நாடுகளுக்கு கடன் கொடுத்து பின்னர் அவர்கள் கடனை திருப்பி கொடுக்க முடியாத போது அந்நாட்டில் இராணுவ தளம் அமைப்பது அல்லது வேறு ஒப்பந்தங்களை செய்வது போன்ற பணிகளை சீனா செய்து வருகிறது இதற்கு சீனா வைத்திருக்கும் வசிகரமான பெயர்தான் டெப் ட்ராப் டிப்ளமோசி அதாவது ஏழை நாடுகளினும் வளர்ச்சி திட்டங்களுக்கு அல்லது அவசர பேரிடர் நிவாரணப் பணிகளுக்கு கடன் கொடுப்பது பல திட்டங்களை கடனுக்கு கொடுத்து வருவது பின்னர் அந்த நாடுகள் கட்ட முடியாமல் தவிர்க்கும் போது அவர்களிடமிருந்து முக்கிய சொத்துக்களை வாங்குவது அல்லது அந்த நாட்டையே மறைமுகமாக கட்டுப்படுத்துவது இந்த பீதியில் பல நாடுகள் சிக்கியுள்ளன சீனாவிடம் கடன் வாங்கி மோசமான அவதிப்படும் நாடு என்றால் இலங்கை தான் அந்த நாட்டில் கடன் நிதி சுமை ஏற்பட இதுவே காரணமாக அமைந்துள்ளது அந்நாட்டு பொருளாதாரம் அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது விலைவாசி மிக மோசமான உச்சத்தை அடைந்துள்ளது இலங்கை பெல்ட் அண்ட் ரோட் திட்டத்தில் கடன் வாங்கி மிக மோசமான பொருளாதார இழப்பை சந்தித்துள்ளது இத்தனைக்கும் சீனாவுக்கு பல சலுகைகள் தீவு அமைக்க இடம் ராணுவ தளவாடம் அமைக்க இடமெல்லாம் கொடுத்தும் சீனாவின் கடனை இலங்கை அடைத்தப்பாடில்லை இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் சீனாவிடம் பல்வேறு திட்டங்களுக்காக முன்னூத்தி எண்பத்தி ஐந்து பில்லியன் டாலர் கடன் வாங்கியது பாகிஸ்தான் சீனாவிடம் கடன் வாங்கி பெரிய பொருளாதார வீழ்ச்சியில் உள்ளது கடந்த வருடம் மட்டும் இருபத்தாறு பில்லியன் ரூபாய் வட்டி மட்டும் கொடுத்துள்ளது ஆனால் கடன் அடைக்க முடியாமல் சர்வதேச நிதியத்தின் கடன் வாங்கி இப்போது நாட்டில் விலைவாசியை உயர்த்தும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது மாண்டி நீக்ரோ என்ற குட்டி நாட்டிற்கு சீனா சாலை பணிக்காக கடன் அளித்தது வட்டி மேல் வட்டி போக நாட்டின் மொத்த ஜிடிபி மதிப்பிற்கு இணையாக தற்போது கடன் அடைக்க வேண்டிய கட்டாயத்தில் அந்த நாடு மூழ்கி உள்ளது அதாவது மொத்த நாடையும் விற்றாலும் கடன் அடைக்க முடியாது இது ஒரு பக்கம் இருக்க இரண்டாயிரத்தி பதினைந்தில் சீனாவின் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் மூலம் இருநூறு மில்லியன் டாலரை உகாண்டா கடனாக வாங்கியது இந்த நிலையில் கடனை திருப்பிக் கொடுக்காத காரணத்தால் உகாண்டா விமான நிலையத்தை சீனா உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது அதன்படி தற்போது உகாண்டா பிரதமர் யோவெரி முசவெனி தொலைக்காட்சியில் கண்ணீர் விடும் அளவுக்கு நிலைமை சென்றது இதேபோல் லாவோஸ் தஜிகிஸ்தான் போன்ற மற்ற நாடுகளும் சீனாவின் வலையில் சிக்கி தவித்து வருகிறது இப்படிப்பட்ட நிலையில்தான் டோங்கோவை இதேபோல் கடன் கொடுத்து உதவி செய்கிறேன் என்ற போர்வையில் படைக்க சீனா முயல்வதாக உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் பூகோள ரீதியாக டோங்கோ முக்கியமான இடத்தில் இருப்பதால் சீனா இப்படி நல்லவர் போல் நடித்து கடன் முயல்வதாக உலக அரசியல் வல்லுநர்கள் எச்சரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளனர் நன்றி